நாதன், நீ உபநிஷம் படிங்க, யாகம் செய்யுங்க, ஸ்லோகம் பண்ணுங்க, தியானம் செய்யுங்க. என்ன படித்து டாக்டர் படித்தாலும் சரி, வக்கீல் படித்தாலும் சரி, கலெக்டர் படித்தாலும் சரி, ஜட்ஜுக்கு படித்தாலும் சரி, காவல்துறை படித்தாலும் சரி, இல்லை மரைன் இன்ஜினியர் படித்தாலும் சரி, யமன் வரும்பொழுது எந்த படிப்பும் யமனும் காப்பாற்றாதுங்கிறார். அப்போ எந்த படிப்பு காப்பாற்றும் அப்படின்னா, சூத்திரமாம் இத்தோணி கழுவிடும் முன்னே. தோணின்னு என்ன? அந்த தண்ணியை வந்து அது மாடு மாட்டில் தண்ணி எடுப்பாங்க பார்த்து தோணின்பாங்க. மாடு ரிவர்ஸில் வரும், கிணத்துலேருந்து ரெண்டு மாட்டை போட்டு போடுவாங்க, பின்னாடி பேக்கில் வரும். அப்படி முந்தின தோணியில் தண்ணி வந்ததுக்கப்புறம் மாட்டை ஓட்டுவாங்க, திருப்பி வர தண்ணி வந்து வயலுக்கு வரும். அப்போ சூத்திரமாம் சூத்திரன ரகசியமாக இத்தோணி கழுவும் விழும் முன்னே. இந்த உடம்பு சாகிறதுக்கு முன்னாடி சுக்கானை நேர்படுதல் சுருக சொன்னேன், சுக்கானை நேர்படுதல் சுருக சொன்னேன் அப்படின்னா, நேர்படுதல் அப்படின்னா நடுநாடி நடுநாடி நடராஜபதியே, அந்த நடுமூச்சு யாருக்கு திறக்கப்படுகிறதோ, தாய்மத்தில் குழந்தையாக இருக்கிறவரை 16 அங்கல மூச்சு, நடு மூச்சு, அதுக்கு பேர் நடுநாடி, சுழுமநாடி, சூச்சுமநாடி, ஞான வாசல், 10ஆம் வாசல் தெய்வீக மூச்சு, அடுத்தது ஞான மூச்சு. அந்த இப்போ விடுறது வெளிமூச்சு, இந்த வெளிமூச்சு நிப்பாட்டி அந்த நேர்மூச்சை மாற்றினால் யமன் நம்பதுனா இறைவன் அடையலாம். அதான் வழி. அந்த 12 அங்கல மூச்சை நிப்பாட்டினா தான் 16 மூச்சு ஓப்பன் ஆகும். இது கற்றுத்தருவு தான் ஆதிநாத வாசிய பயிற்சியில். சகல சௌபாக்கியம் பெறுக. 790 403 80 79